தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 69.72 விழுக்காடு வாக்குப்பதிவு 39 தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் இறுதிப்பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 2 கோடி பேர் வாக்களிக்கவில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பட்டியலில் அதிர்ச்சி தகவல். அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதித்திட்டத்தின் முன்னோட்டம்தான் தூர்தர்ஷன். லட்சணையிலும் காவிக்கரை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் உறுதி. தூர்தர்ஷன் லட்சணையை காவி நிறத்தில் மாற்றியதற்கு வைகோ கடும் கண்டனம். தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்படுமானால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தல். குஜராத்தில் ராஜ்புட் சமூகத்தினரின் போராட்டம் நாளுக்கு நாள் வலுக்கிறது. சபர்காந்தா என்ற இடத்தில் பாஜக பிரச்சார கூட்டத்திற்குள் புகுந்து ராஜ்புட் சமூகத்தினர் ஆவேச போராட்டம். மோடி ஆட்சியில் ரயில்களில் பயணிகள் தரையிலும் கழிப்பறைகளிலும் பயணிக்க வேண்டியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ரயில்வேயை தனது நண்பர்களுக்கு விற்க மோடி முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தேர்தல் தோல்விக்கு பாஜக முன்கூட்டியே சாக்குப்போக்கு கூறுவதாக பாலகிருஷ்ணன் விமர்சனம். வாக்குப்பதிவு முடியும் வரை வாக்காளர் பட்டியல் குறித்து எந்த குறையும் பாஜகவினர் கூறாதது ஏன் என்று கேள்வி. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் சிஏஏ சட்டம் ரத்து செய்யப்படும். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதி. மக்களவைத் தேர்தலில் 1,90,00,000 பேர் வாக்களிக்காதது ஒன்றிய அரசு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டதையே காட்டுகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்கு ஆட்சியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வலியுறுத்தல். கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலி. தமிழக கேரள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரம். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றி மங்கள நாணை அணிவித்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்ததும் பெண்கள் மங்கள நாணை மாற்றி வழிபாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மொய் வைத்த பக்தர்கள் 1,00,000 பேருக்கு தடபுடல் விருந்து. கோவையில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலம் மீட்பு. மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. காலிங்கராயன் கால்வாயில் முன்கூட்டியே தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் 300 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிப்பு. வாடகைக்கு மோட்டார் வைத்து நீரை இறைத்து பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராட்டம். மீன்பிடி தடை காலத்திலும் காசிமேடு பழைய மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த அசைவ பிரியர்கள் ஃபைபர் படகுகளில் பிடித்து வரும் சிறிய வகை மீன்களை வாங்க ஆர்வம். மங்களூருவில் தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி எரியும் திருவிழா. பாரம்பரியமாக நடைபெறும் விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.